ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானதி, சாம் ஜோன்ஸ் நடிக்கும் நதி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். அவர் ஒரு சாங் போட்டு காமிச்சு, பிளாக் வெல்வெட்னு ஒரு இங்கிலீஷ் ட்ராக் அது போட்டு காமிச்சு, எனக்கு இந்த வாய்ஸ்ல இந்த ஃபீல் வேணும், இந்த எண்ட்ல இப்படி கட் பண்ணுங்க முதற்கொண்டு ப்ரிசைஸ்டா சொன்னாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அதே திரும்ப பண்ணேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்க வெளியில வாங்க அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் நேரா இன்னொரு ஸ்டுடியோல போய் நிக்கிறதுங்கிறது ரஹ்மான் சார் தான், எட்டு தொண்ணு ரஹ்மான் சார் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் ஜாலியா, அதிரா ப்ளே பேக் போட்டு ஆடிட்டு இருக்கேன், பட்டாக்கள் விளையாட்டில் ஜெயிப்பது ஓகே, அதிரா அதிரா சூப்பர் சூப்பர். நாக்கு செவந்தவரே நாலு எழுத்து மந்திரியே. ஆக்சுவலி இது வந்து சூப்பர் சிங்கருக்குலாம் முன்னாடியே நடந்துச்சு. என்ன இல்ல கொஞ்சம் லேட் அப்டேட்டா வந்துருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் லேட் ரிலீஸ் ஆகுது, அது என்னன்னே தெரியலங்க. இனிமே ஏதாவது எல்லாம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நம்ம பண்ண கொஞ்சம் கொஞ்ச நாள்ல வந்து ரிலீஸ் ஆகும். நானும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை போடுறேன், வாகுவோட எல்லா ப்ராஜெக்ட்டும் டப்பு டப்புன்னு வெளியில ரிலீஸ் ஆகணும். பார்த்தும் பார்க்காம படப்படன்னு போறோ. இப்போ வந்து பட்டி துட்டி எங்கும் கேட்டுட்டு இருக்க ஒரு பாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கோப்ரா படத்தில் அதீரா அதீரா அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து டிரைவ் பண்ணுறேன்னா அந்த பாட்டு தான் வந்து கேட்டேன். அப்படியே அப்படியே பயங்கரமான வைபிங் சாங்காக இருக்குது. ஸோ அந்த பாட்டை பற்றி வந்து சொல்லுங்கள் ஏ ரஹ்மான் சார். ஸோ எப்படி அந்த விஷயம் நடந்துச்சு? ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து விஜய் டிவியில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சூப்பர் சிங்கரில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபைனல்ஸில் சார் வந்திருந்தார். ஃபைனல்ஸில் சார் பார்த்துட்டு அன்னைக்கு ஃபைனல்ஸ் முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட்டே மேனேஜர் வந்து கால் பண்ணார். கால் பண்ணி நம் சார் நம்பர் வாங்க சொன்னார், வி காட் யுவர் நம்பர் அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னார். ஓகே ஃபைன், பட் அவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்லேருந்து ஒரு கால் வந்து வந்து பாடி ஒரு சாங் உங்களை பாட வச்சு பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொன்னார். தென் போய் பாடிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கால் பண்ணி ஓகே ஆயிடுச்சு, சாருக்கும் ஓகே டிரெக்டருக்கும் ஓகே, ஸோ ஃபேர் டேக் எடுக்கணும் வாங்கன்னு நெக்ஸ்ட் டே கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே போனால் சார் இருந்தார். இன்ஃபர்மேட்டிவாக விட ஒரு ட்ரீம் மாதிரி போச்சு. நிஜமாவே எனக்கு அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேர் பார்க்கல, கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா வாகு மசன் நம்ம வாகு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்காக அந்த பாட்டு நீங்கள் எனக்காக ஒரு எஸ் எஸ் ஓகே பாடலாம். நீ ஒருவன் நல்ல இருவன், அந்த இருவனும் இங்கே ஒருவன், உன்னொருவர் நல்லவன் ஒருவன், அது மீறிய வல்லவன் ஒருவன், உன்னுள்ளே இருப்பான் மனிதன், அவன் உள்ளே இன்னொரு கணிதன், உன் மனிதம் உலகை சொல்லும், உன் கணிதம் உலகை வெல்லும், வெறும் வெற்றிகளை பெற்றவனின் இதயம் மாடாது, மலை மேலுள்ள சிகரங்கள் மனுடம் சூடாது, அத்தீரா அத்தீரா உன் ரூபம் பல நூறா, ஒரு மூச்சில் அலை வெல்லும் நிலையும் வெல்லும் கோபா, எசூரா எசூரா அடங்காத அதிகாரா, ஒரு மூச்சில் அலை அள்ளும் நிலையும் வெல்லும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஏதாவது நிறைய டேக்ஸ் கொடுக்க சொன்னாரா, இம்ப்ரோவைசேஷன்ஸ்லாம் வந்து பண்ண சொன்னாரா, அந்த மாதிரி விஷயங்கள்? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டே பாடினது ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் டே அதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணுங்கிறது ரொம்ப ப்ரிசைஸ்டாக சார் கேட்டார். அவர் ஒரு சாங் போட்டு காமிச்சு, பிளாக் வெல்வெட்னு ஒரு சாங் ஒரு இங்கிலீஷ் ட்ராக் அது போட்டு காமிச்சு, எனக்கு இந்த வாய்ஸில் இந்த ஃபீல் வேணும், இந்த டெக்ஸ்சர் வேணும், அப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நேற்றுக்கு இப்படி பாடியிருக்கீங்க அது இப்படி வேணும், இப்படி கட் பண்ணி பாடுங்க, இந்த எண்டில் இப்படி கட் பண்ணுங்க முதற்கொண்டு ப்ரிசைஸ்டாக சொன்னார். வார்த்தை முதற்கொண்டு சொன்னார். ஸோ அது வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நான் அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணேன்னு அதே திரும்ப பண்ணேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு கேட்டு ஒரு ரெண்டு ரூம் காமனாக ஒரு பெரிய ரூம் இருக்கும், அதில் ஒரு பியானோ இருக்கும், பியானோவில் உட்காந்துட்டு வாங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு பாட வச்சார். பாடுங்க ஒரு ஒரு லைனாக நான் பாட பாட அவர் கரெக்ட் பண்ணார். இங்கே இவ்வளோ வேணாம், இன்னும் இங்கே இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கலாம் அதெல்லாம் சொல்லி ஒரு அந்த பல்லவி ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு
போகலாம் டெக் போகலான்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். கிடக்கிடக்கிடக்கிடன்னு முடிஞ்சு யா அப்படியாக போய் கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சரணத்தில் வந்து ஒரு போர்ஷன், அந்த ஒரு ஒரு பில்டப் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பில்டப் போர்ஷன் இருக்கும், அது வந்து இனிஷியலி இட் வாஸ் நாட் தேர். ஸோ செகண்ட் டே டேக் போயிட்டு இருக்கும்போது அவர் பாடிட்டு இருக்கும்போது அந்த அந்த கரெக்ஷன் சொன்னார், அதாவது இங்கே இங்கே இப்படி இருக்கலாம்ல அதை எடிட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட அது வந்து உடனே இந்த இந்த கரெக்ஷன் பண்ணார் இல்லையா, இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் வெளியில் ஃபைனல் எப்படி இது அப்படிங்கிறது நான் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங். அது வந்து ஒரு பயங்கரமான போர்ஷன், அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த கரெக்டாக இந்த போர்ஷனில் தான் ஒரு இது வரும், அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு மேலே இப்படி ஒரு ஷார்ட் வர மாதிரி வரும், இப்படி சுற்றிட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்னு சொல்லிட்டு சார் பேர் ட்ராக்லேயே அங்கே தான் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்த டக்குன்னு அந்த இடத்துல இது தேவை அப்படிங்கிறது ஸ்கெச் பண்ணி அவர் அவருக்கு அவரோட மைண்டுக்கு அது பட்டு அது கிடக்கடன் பண்ணிட்டார். எனக்கு பர்சனலி இந்த மாதிரியான ஒரு சாரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கூட இருந்து பார்க்குறதே வந்து தட் வாஸ் ஸோ கிரேட் பிளெஸிங். ஆ கண்டிப்பாக சூப்பர். ரெண்டு நாள் வந்து பயங்கர டென்ஷனோட கலந்து நிறைய விஷயங்கள் கத்து, டென்ஷனா இல்ல அது ஏன்னு தெரியல, எனக்கு டென்ஷனா இல்ல, இவ்வளவு ரீடேக் இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு அது பிரபலபல இல்ல, நிஜமா இல்ல எனக்கு 1% கூட. எனக்கு சொல்லும்போது எனக்கு பதட்டமா இருக்கு. இல்ல இல்ல நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஜாலியா, ஒரு ரீடேக்கா ஓகே, இங்க இன்னும் பவரா வேணுமா, ஓகே ஒரு பயங்கரமான பிரேக் ஆயிருக்கும். அண்ட் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி என்னன்னா, நான் வந்து நீங்க மியூசிக் வந்து வாசிச்சு வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ்லயே வந்து பாடுறதை விட நீங்க வாசிக்கிறது அப்படியே பயங்கர பேஷனட்டா பண்ணுவீங்க. ஸோ வாகுக்கு வந்து மியூசிக் கம்போசரா இருக்க வந்து ரொம்ப பிடிக்குமா, இல்லை சிங்கரா இருக்க பிடிக்குமா, ஒரு பெர்ஃபார்மரா இருக்க பிடிக்குமா? சரி எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்கு, பட் எனக்கு கம்போசரா இருக்க எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ரீசன்ட் மேட்னஸ் குள்ள இருக்கு கொஞ்சம். ஒரு பாஸ்ட் ஒரு 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 வருஷம் 1.5 வருஷமாகவே கொஞ்சம் கம்போசிங் தான் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ ஆனால் சிங்கிங்கில் வந்து இவ்வளோ ஒரு ஃபன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா நான் வந்து மற்ற கம்போசர்ஸ்க்கு போய் எதுவும் பாடலை, நான் கம்போஸ் பண்ண இது என்னோடய பாட்டு நான் பாடிப்பேன். நான் வெளியில் பாடினதே இல்லை, நான் பாடினதுங்கிறது ஃபஸ்ட்டு நேராக இன்னொரு ஸ்டுடியோவில் போய் நிற்கிறதுங்கிறது மைக்கு முன்னாடி நிற்கிறதுங்கிறது ரஹ்மான் சார் தான். ரஹ்மான் சார் தான் ஒன்று என் ஸ்டுடியோ என் மைக் முன்னாடி நின்றுருக்கேன், அது விட்டால் நேராக போய் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் அங்கே போய் நின்னாச்சு. ஸோ எனக்கு வந்து இங்கே சிங்கிங் பொறுத்தவரை அதில் இன்னொருத்தரோட பாட்டுக்கு நம்ம எப்படி ரெண்டிஷன் பண்ணுறது அது பற்றி எனக்கு ஆக்சுவலி ஐ டென்ட் ஹாவ் தட் மச் ஐடியா. பட் இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு நாட்டம் ஒரு ஃபன். ஓ இதுவும் நல்லா இருக்கே, பாடுறது வந்து சிறப்பாக இருக்கே. நானுமே நினச்சேன் அங்கே போனால் சரி பயம் பயம் வரும், நம்ம எப்படி ஆன்சைட்டி இதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன், அந்த டேக் போயிட்டு இருக்கும்போது ஃபோனை வச்சு கீழே வச்சுட்டு நான் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருந்தது, நான் போட்டதே மறந்துட்டேன், ரெக்கார்ட் போட்டதே மறந்துட்டு பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் லிரிக்கலி ஏதோ சேஞ்ச் வந்துப்போம், சரி ஃபோன் எடுப்போம் ஃபோன் எடுப்போம், அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான் ஜாலியாக, ப்ளே பேக் போட்டு ஆடிட்டு இருக்கேன். அதீரா அதீரா தொட்டாக்கள் விளையாட்டில் ஜெயிப்பது ஓகே, அதீரா அதீரா சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அந்த வந்து சிங்கிங்ல வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கு, அந்த சோல் இருக்குல்ல, சோல் இருக்கு அதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஒரு ஒரு கிக் இருக்கு அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சது. நாக்கு செவந்தவரே நாலு எழுத்து மந்திரியே, மூக்கு வெடச்சவரே முன் வாழ்க்க மன்னவரே, நாக்கு செவந்தவரே நாலு எழுத்து மந்திரியே, மூக்கு வெடச்சவரே முன் வாழ்க்க மன்னவரே, கூத்து முடிஞ்சிருச்சு குமரி புள்ள எதுக்குன்னு பார்த்தும் பார்க்காம படப்படன்னு போறோ, ஒரு வாய் வத்தலைய இருவாய் உண்ட கதை, திருவாய் மறந்தாலும் திங்க ருசி மறந்திருமோ, ஒரு வாய் வத்தலைய இருவாய் உண்ட
கதை திருவாய் மறந்தாலும் தின்ன ருசி மறந்திருமோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த சாங் பற்றி வந்து சொல்லுங்கள், கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் வைரமுத்து அவர்களோட வரிகளில், ஸோ இது எப்படி வந்து நடந்துச்சு? இது ஆக்சுவலி இது வந்து சூப்பர் சிங்கருக்குலாம் முன்னாடியே நடந்துருச்சு. என்ன இல்லை கொஞ்சம் லேட் அப்டேட்டாக நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரிலீஸ் ஆகுது, அது என்னன்னே தெரிலங்க. இனிமேல் ஏதாவது எல்லாம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நம்ம பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சம் நாளே வந்து ரிலீஸ் ஆகும். நானும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், வாகோட எல்லா ப்ராஜெக்ட்டும் டப்பு டப்புன்னு வெளியில் ரிலீஸ் ஆகணும். அது இதுக்கப்புறம் பாருங்க, ஃபோன் போட்டு இப்போ திட்டுவாங்க, இப்போ ஒரு வருஷத்துல வந்துச்சு நீ வந்துட்டு போன அப்படின்ட்டு. ஓகே, அந்த வைரமுத்து அவங்களோட இதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே இந்த சாங் பண்ணியாச்சு. இந்த சாங்கு இன்னொரு சாங்கும் பண்ணிட்டு ஷூட்டே வந்து பண்ணி ஷூட் இல்ல, சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் மாஸ்டர்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கு, அதெல்லாம் முடிச்சு வி ஆர் கோயிங் டு ஷூட் திஸ்லாம் சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8 months கழிச்சு தான் வந்து ஷூட்டே பிளான் பண்ணாங்க. ஏன்னா எல்லா சாங்ஸ்க்கும் ஷூட் பிளான் பண்ணும்போது மொத்தமாக பண்ணாங்க. ஏன்னா 100 பாட்டுங்கிறதுனால டக் டக்குன்னு அந்த இது பண்ண முடியாது, மொத்தமாக ஒரு சாங் சேர்த்துட்டு அந்த மாதிரி தே வேர் பிளானிங் லைக் தட். போட் மேலே ஒரு துருப்பிடிச்ச ஒரு போட்டு, அதுக்கு வந்து டாப்பில் நீங்கள் மேலே ஏறிட்டு நின்று அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது கொஞ்சம் ரிஸ்கி, நீங்கள் போயிடுவீங்களானா பார்த்துக்கலாம், அது எப்படியா இருந்தாலும் போயிடலாம், நமக்கு தான் இந்த ஏறது தாவறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கேர்ள்ஸ் பிஹேவியரே வந்து கிடையாது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அங்கே போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு போட்டில் ஏற்றி தான் அந்த போட்டுக்கு பெரிய போட்டுக்கே கூப்பிட்டு போனாங்க மேலே ஏற வேண்டியது. அது வந்து ஒரு லாஞ்ச் மாதிரி ஒரு இதுன்னு வைங்களேன், அதோட ஒரு 2nd ஃப்ளோருக்கு ஏறணும். போய் பார்த்தா அது அப்படியே தூர் பிடிச்சி இப்படி நிற்கிது அப்படி இருக்குது. சரி இறங்கலான்னு பார்த்தா நான் இறங்கின உடனே எனக்கு தள்ளி ஒரு நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல டொபக் அப்படின்னு ஒரு ஃபீல் துரு, நம்ம கால் வச்சா விழுத்து கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கு. அப்புறம் சரி திரும்பி அண்ணா ஒருவேளை விழுந்தா காப்பாத்திருவீங்களே அண்ணா, ஆமா அது இல்லை ஓகே ரைட், உயிருக்கொன்னும் ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு எகிரி யோசிச்சு அந்த சைடு. ஆக்சுவலி அதுல படிக்கட்டு மாதிரி கூட மேலே ஏறி போக முடியாது, அந்த படிக்கட்டு வந்து இப்படி இருக்கு, அந்த போட் வந்து இப்படி இருக்கு. ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இந்த சைடு இருக்கு, அதுல ஏற முடியாது. இந்த சைடு தான் வந்து அங்கே இப்போ ஜன்னலு கதவு கடவோட லாக் அதெல்லாம் இருக்கும், அதுலலாம் கால் வச்சு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணி மேலே ஏறி, ஆமாம் லிட்ரலி திருட மாதிரி மேலே ஏறி போனோம். இப்போ அந்த மாதிரி மேலே ஏறி ஒரு இது பண்ணி அங்கே இந்த இடம் இப்படி இருக்குது, நான் இப்படி நிற்கிறேன் இப்படி நின்றுட்டுருக்கேன், கொஞ்சம் விட்ட ஷாயிங்கன்னு போய் நேராக கடல் தான். அங்கே பார்த்தா இப்படி இப்படி கீழே இருக்குது கடல், ஒரு சறுக்கு மரத்தில் நாம் நிற்கிறோம், கீழே கடல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் நான் இதுக்கெலாம் முன்னாடி வரமுடியாதுங்க விழுந்துருவேன். பயங்கர ரிஸ்கியாக போய் ஒரு மாதிரியா நல்ல ஃபன்னியாக முடிச்சுது. அதை பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக வந்து இருக்கு, பட் பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இல்லை அந்த ஷூட் பற்றி பேச நல்லா பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாகு, இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த ஒரு மோடில் வந்துருக்கீங்க, பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் நிறைய பாடல்கள் வந்து வரணும், உங்கள் வாய்ஸ்ல இன்னும் நிறைய சாங்ஸ் நான் கேட்கணும் அண்ட் கம்போசிஷன்லேயும் நிறைய சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளிட் சார்பாக வந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே, என்னை தொடுவாய் மெழுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் குலையும் மலையே, தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய், அருகில் வந்தாய் இல்லை என்றாய், நகில 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 ஓ சூப்பர் 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 சூப்பர். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி, உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை, நீ
போன பின்பு சோகமில்லை என்று சொல்ல தெரியாதடி. உன்னழகாலே உன்னழகாலே என்றையில் காலம் அது மழைக்கால உன் கனவால உன் கனவால மனமலை பாயும் கூடை சாய் என் காதல் சொல்ல நேரவில்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை பின்பு சோகமில்லை என்று போய் சொல்ல தெரியாதடி. வாவ் சூப்பர். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானதி, சாம் ஜோன்ஸ் நடிக்கும் நதி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.